हाई फ्रेंड्स नांग नोबल फ्रॉम रिव्यू सीकर्स इनके नम चैनल पाक पड़ा 2021 अमेज़न प्राइम और तमिल ट्रू इंसिडेंट कोर्ट ड्रामा मूविया वे जेबीम पड़म एपड़ी ना पाकपर उ पड़ो कद अब पातना इरलर इन सर्द मूं तिरट्टु वलक्कुल कैदु पण्णिट्टु पोरांगा राजा कण्णु मोसक्कुट्टी इरिडप्पन अप्पडिनु सोल्लक्कूडिय इवंग मूणु पेरुमे ஒரு திருட்டு வழக்குல சந்தேகத்தின் அடிப்படையில காவல்துறையால் கைது பண்ணப்படுறாங்க. இவங்க கைது பண்ணப்பட்டது உண்மையாவே தவறு. தன்னுடைய கணவன் திருடவில்லை. அது மட்டும் இல்லாம அவர் திருடினது உண்மைதான் அப்படின்னு போலீஸ் சொல்றது பொய் அப்படின்னு அவங்கள எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாங்க. ராஜா கண்ணுடைய மனைவி யாரு? செங்கனி. செங்கனி எப்படி வழக்கு தொடுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு உயர் நீதிமன்றத்துல வழக்காளரா இருக்கக்கூடிய, அதாவது வழக்கறிஞரா இருக்கக்கூடிய சந்துரு அவர்கிட்ட ஒரு ஆட்குணர்வு மனு போடுறாங்க. இந்த மூணு பேரும் இப்ப எங்க இருக்காங்க? காவல்துறையால் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நாங்க உண்மையாவே காவல்துறையால அடிச்சு விசாரிச்சது உண்மைதாங்க, ஆனா ராத்திரியோட ராத்திரியா எங்க யாருக்கும் தெரியாம மூணு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. சோ அவங்க இப்ப எங்க இருக்காங்க, எப்படி போனாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ராத்திரி ஒரு 9:30 காணாம போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, ஸ்டேஷன் போய் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்ற பட்சத்துலதான் இந்த ஆட்குணர்வு மனு போடப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த இருளர் இனத்தை சேர்ந்த பெண் செங்கனி போடும் வழக்கு எந்த நிலைமைக்கு போகுது? வழக்கறிஞர் சந்துரு வாதாடி ஜெயித்து கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்ங்களே, இந்த கதை கண்டிப்பா 1993 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதுதான். டிஜே ஞானவேல கண்டிப்பா நீங்க பாராட்டியாகணும். ஏன்னா இந்த கதையை நமக்கு அந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமா காமிச்சதுக்கே கண்டிப்பா நம்ம வந்து டைரக்டரை பாராட்டியாகணும். உங்களுக்கு கூட்டத்தில் ஒருவன் படத்துடைய இயக்குனர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாய்ப்பே கிடையாது. நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோங்கிறத மறந்து உண்மையாவே நீங்க விசாரணை படத்தை பாத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா சொல்லுவீங்க எனக்கு ஜஸ்ட் மர்சின்னு ஒரு இங்கிலீஷ்ல உங்களுக்கு மைக்கேல் பி. ஜோர்டன் நடிச்ச படம். சேம் இதே மாதிரிதான், அவர் வக்கீலா வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக வாதாடுவார். அதாவது இப்படி எவன்லாம் வந்து ரொம்ப கீழ் சாதி மக்களா இருக்கானோ அவனை கூட்டிட்டு போய் அடிச்சு விசாரிச்சு நீ தான் தப்பு பண்ண, யாரோ பண்ண தப்புக்கு இவங்க மேல பழியை போட்டு தூக்கி உள்ள வச்சு தண்டனை வழங்குறது. சோ அது மாதிரிதான் இந்த இருளர் மக்கள் மேல வந்து காலங்காலமா நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அத உண்மையா கண்ணுக்கு கண்ணா அந்த ஸ்டேஷன்ல விசாரிக்கிற விதத்தை சொன்ன விஷயங்கள் நீங்க இதெல்லாம் தாண்டி குறிப்பா நடிகர்கள் நீங்க எத்தனை பேரை சொல்லுவீங்க? எல்லாருமே கதைக்குள்ள வர்றவங்கல மெயினா நீங்க சூர்யா நல்ல நடிகர், ஆனா உங்களுக்கு நடிகர் எழுத்தாளர் கே. மணிகண்டனுடைய நடிப்பை நீங்க பாராட்டியணும். ஏன்னா அந்த ராஜா கண்ணு அப்படிங்கிற அந்த ரோலை பண்ணிருக்கிறத அவர்தான். குறிப்பா உங்களுக்கு அந்த படத்துல அவரு அந்த செங்கனி அண்டு ராஜா கண்ணு இவங்க அந்த ரெண்டு பேரோட ரோலை ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் உள்ள வரும். கிட்டத்தட்ட அந்த படமே கொஞ்சம் நான் லீனியர்ல கட் பண்ண மாதிரி தான் இருக்கும் வைங்களேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு அருமையா அந்த ரொமான்ஸ் போர்ஷன்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த இருளர் மக்களுக்கு உண்டான அதே அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்பீச் ஆஃப் ஆட்டிடியூட்லாம் அந்த அளவுக்கு அந்த வட்டார வழக்கு மொழி அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இருளர் மக்கள் அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு கை தேர்ந்த லெவலுக்கு உங்களுக்கு லிஜிமோல் ஜோஸா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு மணிகண்டனா இருக்கட்டும், ரெண்டு பேரும் அந்த கணவன் மனைவி அந்த செங்கனி ரோல் அண்ட் ராஜா கண்ணு ரோல் அவ்வளவு பக்காவா பண்ணிருக்காங்க. அந்த இருளருள மக்களா அந்த டீமா அத அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காமிச்சது சூப்பரா இருக்கு. ஸ்டேஷன்ல மணிகண்டன் அடி வாங்குற ரோல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்ட ஒத்துக்குறங்கப்பா, விசாரணை படத்துல எப்படி அடிச்சு உண்மையை ஒத்துக்குங்க, நீங்க தான் திருடுனீங்கன்ற மாதிரி இந்த படத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த அளவுக்கு விசாரணை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு நெருக்கத்துக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்கிறது அந்த படத்துல டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து இவ்வளவும் சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சூர்யா சாரை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. சூர்யா சாரோட ஆக்டிங் வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு. அதாவது கோர்ட் ரூம் டிராமா, அவர் தான் வக்கீல வராரு. 30 வருஷமா லாயர் சந்துரு இந்த மாதிரியான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பழங்குடியினர் மக்களுக்காகவும் நிறைய பேருக்கு அந்த வாழ்வாதாரமே இல்லை எங்களுக்குன்னு சுதந்திரம் பறிக்கப்பட்டுருச்சுன்ற நிலைமையில ஒரு ரியல் லைஃப்ல அப்படி போராடி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு லாயர். அந்த லாயர் சந்துரு 1 ரூபாய் கூட தனக்கான கட்டணமா வசூலிக்காம மக்களுக்கு வாதாடினவருடைய உண்மையான சம்பவம் தான். அவரோட ரோலை தான் இந்த படத்துல வந்து ஆக்டர் சூர்யா வந்து சந்துரு அப்படின்னு சொல்லி
அந்த வக்கீலா வாதாடுற கேரக்டர், தனியார் வக்கீலா பண்ணிருக்கிறது உண்மையாவே அந்த கதைக்குள்ள அவ்வளவு அழகா பொருந்தி வர்றது. அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல, போலீஸ் அதிகாரியா போலீஸ், டாக்டரா டாக்டர், திருடனா திருட, எந்த ரோலையும் கண கச்சிதமா பண்ணக்கூடிய ஆக்டர் தான் சூர்யா. உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை அவரோட நடிப்பை அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம குறிப்பா நீங்க இதுல வரக்கூடிய வசனங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் போலீஸ் மேலே இந்த கேஸ் வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டாக போயிட்டு இருக்கு. ஸோ ஏமா நீ உன் புருஷன் கிடச்சுவான்ற பேரில் நாங்கள் நீ வந்து போட்டிருக்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு ஒரு இடத்துல பேச வருவாங்க. அதில் வந்து லெஜிமோல் ஜோஸ், அதாவது அந்த செங்கனி, அவங்க சொல்லுவாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு எப்படி அதை நான் சொல்ல முடியும், எப்படி உங்கள் அப்பனை ஜெயிலில் பிடிச்சி போட்டு அடித்து அவரை இந்த அளவுக்கு பாடா படுத்தினவரோட பணத்தை வாங்கிதாயா உங்களெல்லாம் இப்ப நாங்க காப்பாத்திட்டு இருக்கணும் என் பிள்ளைகிட்ட சொல்லவா அப்படின்னு அந்த சொல்ற விதமா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு உண்டான அந்த அது உண்மையாவே என்ன ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல நீ ட்ரைபல் ட்ரைபல்னு சொல்ல காரணம் என்னன்னா, நீங்க படம் பாருங்க அந்த இருளறிந்த மக்களுடைய அந்த சாயல் சார்ந்து லிஜோமல் ஜோஸ் நடிச்சிருக்கிறது அந்த அளவுக்கு படத்துல வந்து பலம் சேர்த்திருக்கு. எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து சே அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கவே தோணாது, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பிரகாஷ் ராஜ், ரெஜிஷா விஜயன் ஓச்சிலே, அதாவது ரெஜிஷா விஜயன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த பீரியட்ல அந்த 95-93 பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அறிவொளி இயக்கம் ஒண்ணு இருந்துச்சு, அந்த படிக்காத மக்களுக்காக அங்க போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆனா அவனா எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களை அந்த அளவுக்கு கொண்டு வருவாங்கல்ல, அந்த ஒரு டீச்சரா அந்த கிராமத்துக்கு போய் உங்களுக்கு ஆக்சுவலா அந்த கேஸ் போடுறதுக்காக அந்த வாதாடுறதுக்காக ஹெல்ப் பண்ணி சூர்யாட்ட சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அதை பண்றதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஷா விஜயன் அதை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் இந்த கதைக்குள்ள ஒரு ரொமான்ஸ் போர்ஷன் வைக்கணும், ஒரு கதாநாயகி சூர்யா சார் அப்படின்னு இல்லாமல் ஒரு ட்ரூ ஈவெண்ட், ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அதை எடுத்தாகணும், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கேமோட்டோகிராஃபி கதிர், எஸ் ஆர் கதிரோட கேமோட்டோகிராஃபி உண்மையாகவே சூப்பராக இருக்கு. எந்த இடத்துலையும் குறை சொல்ற மாதிரில இந்த கதைக்கு ஏத்த காட்சி ஏற்றது அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்குமே கட்டிங் வந்து உண்மையாகவே பக்கா இருக்கு. நீங்க இவ்வளவும் சொல்லிட்டு இந்த படத்துடைய ஒரு உண்மையான தூண் ஒன்று நீங்க கண்டிப்பாக சொல்லணும், ஷேன்ரோட மியூசிக் உண்மையாவே பிரம்மாதமா இருக்கு. பேக்ரவுண்ட்ல அந்த ஸ்கோர் ஒவ்வொரு இடத்துலயுமே தெரிக்குது. இந்த படம் உங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரியாள்ல இருந்து எல்லாருமே உட்கார்ந்து நீங்க பாக்குற விதமா தான் இருக்கும். என்ன ஒன்றுண்டு இந்த ஒன்றுண்டுலாம் இல்ல, இந்த படத்துல வரக்கூடிய அந்த விசாரணையா அந்த கோர்ட் ரூம்ல நடக்கக்கூடிய விடங்களை தவிர்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்மளால உட்கார்ந்து பார்க்க முடியாது. பெண்களோ இல்ல குழந்தைகளோ பாக்குறதுக்கு உண்மையே ஒரு மெச்சூர்டா இருந்தா உங்களால கண்டிப்பா உட்காந்து பார்க்க முடியும். நமக்கே ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு சில சீன்ஸ் எல்லாம் தவிர்க்கணும், ஓட்டிட்டு அப்படி பார்த்தா நம்மளால பார்க்க முடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம். மற்றபடி இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாராலும் பார்க்கப்படும். இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம என்ன மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய நார்மல் லைஃப்லயே நம்ம இவ்வளவு போராட்டமா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த வாழ்க்கையவே நம்ம இவ்வளவு போர் அடிக்குது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு பட்டா சிட்டா அவங்களுக்குன்னு உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, ஜாதி சான்றிதழ் கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்கள யாரும் பின்புலத்துல இருந்து அவங்களுக்காக வாதாட ஆள் கிடையாது. படத்தின் முதல் பகுதியிலே காமிக்கப்படுறது என்னன்னா உண்மையாவே நான் பாராட்டியாகணும், இவ்வளவு சவால் நிறைந்த ஒரு கதை தமிழ் படம் இப்ப வந்து உண்மையே மெருகேறிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இப்படி ஒரு படத்தை கொடுத்த நம்ம டைரக்டர் டிஜே யானவில கண்டிப்பா பாராட்டியாகணும். அந்த ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்குலாம் எப்ப உனக்கு கேஸ் முடிஞ்சிருச்சு, நீ என்ன ஆளுக, நான் தேவர், எப்ப நீ போ, நீ என்ன ஆளுக, நான் நாயுடு, நீ இப்படி போ, நீ ஆளு, நான் வந்து குறவரு, நீ இப்படி உரம் இல்லை, நீ என்ன ஆளு, நான் முதலியார், அப்ப நீ போப்பா வெளியே போப்பா. அதாவது இந்த உயர் சாதி மக்கள் சிறை கைதி, அவன் கைதி தானே, தப்பு பண்ணவன் தானே, அவனை நீ வீட்டுக்கு போ, நீ வந்து உரம் நில்லு, உனக்கு ஐயா எனக்கு தான் முடிஞ்சிருச்சு இல்லையா, நான் வெளியில வீட்டுக்கு போலாம் இல்லையா அப்படின்ற பட்சத்துல யோ நில்லியா உரமா வீட்டுக்கு போறா வீட்டுக்குன்னு அவங்க மேல பொய் வழக்கு போடப்படுது. சோ இந்த மாதிரி இந்த டிரைபல் பீப்புள்ஸ் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களை வந்து இந்த மாதிரி நடத்துறது காவல்துறையில நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து எதிர்த்து இந்த அளவுக்கு வாதாடி கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா லாயர் சந்துரு தான். அதை உண்மையா நெருக்கமா நமக்கு இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்தோட டீமை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் பிரைம்ல இருக்கு. நான் பேசியிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.